வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 தகர். தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம ஜெய்சங்கர் அவர்களை பத்தின 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. ஜெய்சங்கர் அவர்கள் 1938 வருஷம் பிறந்தாரு. அவர் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எம்ஜிஆர் ஒரு பக்கம், சிவாஜி ஒரு பக்கம்னு தமிழ் சினிமாவை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஹாலிவுட் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து ஜெய்சங்கர் அவர்கள் தனக்குன்னு ஒரு கூட்டத்தையே ரெடி பண்ணாரு. பட்டப்படிப்பை முடிச்ச ஜெய்சங்கர் அவர்கள் சினிமாவில் நடிக்கணும்னு அவருக்கு ஆசை. அதுக்கேத்த மாதிரி லுக்கு, அவரோட பிசிக்கு, அவரோட அழகு, இது மாதிரி நிறைய பிளஸ் அவர்கிட்ட இருந்ததுனால சினிமாவில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நடிகர் ஷோ அவர்களோட டிராமா குரூப்ல சேர்ந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. கூடவே சினிமாவுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஷோ அவர்கள் அப்போல்லாம் நிறைய திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ ஷோ மூலியமாகவே நான் ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோட்டே சொல்லியிருக்காரு. அதுக்கு ஷோ அவர்கள், நடிப்புக்கு சிவாஜி இருக்காரு, ஆக்ஷனுக்கு எம்ஜிஆர் இருக்காரு, நடுவில் நீ போய் என்ன பண்ண போற அப்படின்னு இவரை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒருத்தன் மேலே வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா யார் தடுத்தாலும் மேலே வந்துட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு ஜெய்சங்கர். தன்னோட ஆக்ஷன் த்ரில்லர் படமான இரவும் பகலும் அப்படின்ற படத்துக்காக ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு ஹீரோவை தேடிக்கிட்டு இருந்தாரு டைரக்டர் ஜோசப் தலித். அவரு கண்ணில் ஜெய்சங்கர் மாற்றாரு. இவருக்கு வசதி வாய்ப்பு இல்லைனாலுமே எப்பயுமே ஃபார்மல்ஸ் போட்டு நீட்டாக இருப்பார். பாடி லாங்குவேஜ், மேனரிசம்னு எல்லாமே நீட்டாக இருக்கிறதுனால நீ தான் என் படத்துக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லி அவரை புக் பண்ணிட்டாரு. அதுவும் முதல் படத்திலேயே டபுள் ஆக்ஷன். ஜெய்சங்கர் அவர்களோட நெஜ பேர் வந்து சுப்பிரமணியம் சங்கர். ஆள் மட்டும் பார்க்கறதுக்கு ஸ்டைலாக இருந்தால் பார்த்தாது, பேரும் ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஜோசப் அவர்கள் தான் இவருக்கு ஜெய்சங்கர் அப்படின்னு பேர் வச்சாரு. 1965 எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பிரம்மாண்டமான எங்க வீட்டு பிள்ளை ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் சிவாஜியோட பழனி படம் ரிலீஸ் ஆகுது. அதே நேரத்தில் எல்லாமே ஃப்ரெஷ் ஆக்டர்ஸை வச்சு வந்த படமான இரவும் பகலும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட ஃப்ரெஷ்ஷான கதை, பாடல்கள், அப்புறம் ஜெய்சங்கரோட ஸ்டைலான நடிப்பு, இதனாலேயே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது. இப்ப இருக்கிற சாக்லேட் பாய்ஸ் மாதிரியே தன்னோட முதல் படத்திலேயே ஜெய்சங்கருக்கு நிறைய பெண் ரசிகைகள் கிடைச்சாங்க. இன்னும் சொல்ல போனா அவரோட பாடி லாங்குவேஜ், மேனரிசம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ பெண்கள்லாம் எனக்கு ஜெய்சங்கர் மாதிரி மாப்பிள்ள வேணும் அப்படின்னு சொன்னதா நிறைய நியூஸும் வந்திருக்கு. ஜெய்சங்கர் அவர்கள் கோட் சூட் போட்டுக்கிட்டு அவரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிஸ்ல நிறைய நடிச்சதுனால அவரை தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு ரசிகர்கள்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட சிஐடி சங்கர் அப்படின்ற படம் வேற லெவல் ஹிட் ஆனதுனால அவரை டாப்புக்கு கொண்டு போச்சு. அவரோட ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அவரோட ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே அப்ப ட்ரெண்டிங்ல இருந்தது. ஜெய்சங்கர் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படின்னு ஒரு பேரும் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இவரை அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாருக்கும் இவர் நோ சொல்ல மாட்டாரு. அதனாலேயே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெய்சங்கர் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஜெய்சங்கர் அவர்கள் அதிக படங்கள் நடிச்சிருந்தாலும் அதிகமாக பணம் சம்பாதிக்கல. ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம் கொடுக்காட்டியும் இவர் கேட்க மாட்டாரு. அதே நேரத்தில் படமும் ஒர்க் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னா தன்னோட கைக்காசெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸுக்கும் இவர் தன்னோட கைக்காசெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர்ஸ் இவரை பெருமையாக பேசியிருக்காங்க. சிஐடி படங்கள் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாக்கு கௌபாய் கலாச்சாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜெய்சங்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கௌபாய் கேரக்டர்ஸ் நிறையவே நிறைய படங்களில் இவர் பண்ணியிருக்காரு, ட்ரெண்டையும் செட் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ரொம்ப ஸ்டைலிஷ் மேனாகவும் ரியல் லைஃப்பில் இருந்திருக்காரு. அப்போ பீரியடில் பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அண்ணன், முதலாளி இப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் தான் பேரை சொல்லி ஹாய் அப்படின்னு சொல்லுவாராம். ஜெய்சங்கர் அவர்களுக்கு உடம்பு வெயிட் போட்டதுனால ஹீரோவாக நடிக்க முடியாத சூழ்நிலை உருவாகுது. அப்போ நான் கேரக்டர் ரோல்லாம் பண்ண மாட்டேன்னு கொஞ்ச காலம் படத்தில் நடிக்காமல் இருந்தார். அதுக்கப்புறம் 1980 முரட்டுக்காலை படத்தில் 12 தகர் வித் மீ உங்கள் ஜேடி.